தொடர்ந்து விரைவு செய்திகளை பார்க்கலாம். மேகதாது அணை தென்பெண்ணை நதி விவகாரத்தில் நீதிமன்றத்தில் சட்டப் போராட்டம் நடத்தி நிச்சயம் வெற்றி பெறுவோம் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக கூறியுள்ளார். நதிநீர் பிரச்சினை தொடர்பாக சட்டப் போராட்டம் நடத்தி வருவதாக கூறும் அரசு தென்பெண்ணை மேகதாது விவகாரத்தில் தடை உத்தரவு பெறாதது ஏன் என சட்டப்பேரவையில் மு க ஸ்டாலின் கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர், தென்பெண்ணை நதி தொடர்பாக மூல வழக்கு நிலுவையில் இருப்பதாகவும் தமிழகம் சார்பில் இடைக்கால மனு தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாகவும் கூறினார். இருப்பினும் இந்த விவகாரம் குறித்து மத்திய அரசை வலியுறுத்தி வருவதாக கூறிய முதலமைச்சர், மேகதாது அணை கட்டக்கூடாது என்பது அரசின் நிலைப்பாடு என்றும் தெரிவித்தார். முறைகேடுகளில் ஈடுபடும் கூட்டுறவு சங்கத்தின் தலைவர் மற்றும் துணைத் தலைவரை பதவி நீக்கம் செய்ய வழிவகை செய்யும் புதிய சட்டத்திருத்த மசோதா சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜு தாக்கல் செய்த இந்த மசோதாவில் 1983 கொண்டுவரப்பட்ட தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்கள் கூட்டத்தில் கூட்டுறவு சங்க தலைவர் உள்ளிட்டோர் கையாடல் செய்தால் அவர்களை தற்காலிகமாக பதவி நீக்கம் செய்ய எந்த வழிமுறையும் இல்லை என குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே புதிய சட்டத்திருத்தம் கொண்டுவரப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று தமிழ்நாடு டாக்டர் ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழக நிதி பயன்பாட்டை கண்காணிக்கும் அதிகாரத்தை வேந்தரிடமிருந்து அரசுக்கு வழங்கும் வகையிலான சட்டத்திருத்த மசோதாவை மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் பேரவையில் தாக்கல் செய்தார். ராமநாதபுரம் மாவட்டம் திருவரங்கம் 8வது ஒன்றிய கவுன்சிலரை நாளைக்குள் நேரில் ஆஜர்படுத்தும்படி உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. திருவரங்கம் 8வது வார்டு ஒன்றிய கவுன்சிலர் தேர்தலில் திமுக வேட்பாளர் சாத்தையா வெற்றி பெற்ற நிலையில் அவர் கடந்த 3ஆம் தேதி முதல் காணாமல் போனதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து தொலைபேசி எண்ணுக்கு மனைவி தொடர்பு கொண்டதில் தன்னை கதிரேசன் செந்தில் உட்பட 3 பேர் கடத்தி சென்று விட்டதாக சாத்தையா கூறியுள்ளார். இது தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் சாத்தையாவின் மகன் ராஜா உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஆட்கொணர்வு மனு தாக்கல் செய்துள்ளார். இதனை விசாரித்த நீதிபதிகள் புகழேந்தி ராஜா தலைமையிலான அமர்வு கவுன்சிலர் சாத்தையாவை நாளை நேரில் ஆஜர்படுத்தும்படி காவல்துறைக்கு உத்தரவிட்டது. தவறினால் ராமநாதபுரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆஜராக வேண்டும் என்று உத்தரவிட்டு விசாரணையை நாளைக்கு ஒத்திவைத்தனர். தமிழகத்தில் புதியதாக 4 மருத்துவக் கல்லூரிகள் அமைக்க முதற்கட்ட அனுமதி பெறப்பட்டுள்ளதாக அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். பேரவையில் பேசிய அவர், அதிமுக ஆட்சியில் அனைத்து மாவட்டங்களிலும் மருத்துவக் கல்லூரி அமைக்க வேண்டுமென நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார். கடந்த 3 ஆண்டுகளில் மட்டும் 3,600 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தமிழகத்தில் புதிதாக 9 மருத்துவக் கல்லூரிகளுக்கு அனுமதி பெற்றுள்ளதாக கூறிய அவர், ஒரே பந்தில் 9 ரன் அடித்தவர் முதல்வர் என புகழாரம் சூட்டினார். அத்துடன் கடலூர், கள்ளக்குறிச்சி, அரியலூர் மற்றும் காஞ்சிபுரம் ஆகிய 4 மாவட்டங்களில் புதிய மருத்துவக் கல்லூரிகளை தொடங்க முதற்கட்ட அனுமதி பெறப்பட்டுள்ளதாகவும் விஜயபாஸ்கர் தெரிவித்தார். தமிழகம் மற்றும் புதுவையில் ஆங்காங்கே அடுத்த 24 மணி நேரத்திற்கு லேசான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வான மேகமூட்டத்துடன் காணப்படும் என கூறப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் 1 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. வடகிழக்கு பருவமழை நாளை உடனோ அல்லது ஒரு சில நாள் கடந்து முடிவடையலாம் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. மாணவர்கள் அரசு பணிக்கு ஆசைப்படாமல் தொழில் முனைவோர்களாக முயற்சி செய்ய வேண்டும் என அமைச்சர் ஜெயக்குமார் கூறியுள்ளார். இதற்கு அரசு சார்பில் மானியம் வழங்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். வீராணம் ஏரியில் நவீன மீன்களை வளர்க்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என காட்டுமன்னார்கோவில் எம்எல்ஏ முருகுமாறன் பேரவையில் கோரிக்கை வைத்தார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் ஜெயக்குமார், கட்லா, ரோகு, ஜெயந்தி ரோகு, கெண்டை உள்ளிட்ட மீன்குஞ்சுகள் இருப்பு வைக்கப்பட்டு வளர்க்கப்பட்டு வருவதாகவும் வீராணம் ஏரியில் நவீன ரக மீன் வகைகளை வளர்க்க அரசு நடவடிக்கை எடுக்கும் என தெரிவித்தார். உலகில் மீனை விட சிறந்த உணவு இல்லை என கூறிய அவர், மீன் சாப்பிட்டால் கண் நன்றாக தெரியும் என கூறினார். மத்திய பிரதேசத்தில் புலிகள் பயங்கரமாக மோதிக்கொள்ளும் வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. மண்ட்லா நகரில் உள்ள வனப்பகுதியில் சுற்றுலா பயணிகள் வாகனத்தில் சென்று வனவிலங்குகளை பார்வையிட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது வனப்பகுதிக்குள்ளிருந்து வெளியேறிய 2 புலிகள் ஆக்ரோஷமாக சண்டையிட்டுள்ளன. புலிகள் ஒன்றையொன்று கடுமையாக தாக்கிக் கொண்டதை சுற்றுலா பயணிகள் வீடியோவாக பதிவு செய்து வெளியிட்டுள்ளனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த புதுப்பாளையத்தில் வசித்து வரும் சீனி என்பவரின் இருசக்கர வாகனத்தை அடையாளம் தெரியாத ஒருவர் திருடி செல்லும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. இந்த பகுதியில் அண்மை காலமாக வாகன திருட்டு அதிகரித்து வருவதாக கூறும் பொதுமக்கள் போலீசார் முறையாக ரோந்து மேற்கொள்ளாததே இதற்கு காரணம் என்று குற்றம் சாட்டுகின்றனர். நடிகர் ரஜினிகாந்த் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். ரஜினியின் தர்பார் படம் நாளை வெளியாக உள்ள நிலையில்
ஹைதராபாத்தில் நடைபெற்று வரும் மற்றொரு படப்பிடிப்பில் பங்கேற்றுவிட்டு அவர் சென்னை திரும்பினார். அவருக்காக விமான நிலையத்தில் செய்தியாளர்கள் காத்திருந்த போது அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் என்பதை மட்டும் கூறிவிட்டு புறப்பட்டுச் சென்றார். குடியுரிமை சட்டத்திருத்தத்தை கண்டித்தும் உத்தரப்பிரதேசத்தில் இஸ்லாமியர்களுக்கு எதிரான தாக்குதலை தடுத்த நிறுத்த வலியுறுத்தியும் சென்னையில் இஸ்லாமியர்கள் ஆயிரக்கணக்கானோர் பேரணி சென்றனர். பல்லாவரத்தில் மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் நடைபெற்ற இந்த பேரணியில் திமுக, விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர் பங்கேற்றனர். குடியுரிமை சட்டத்திருத்தத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி பிரம்மாண்ட வடிவிலான தேசிய கொடியை ஏந்தியபடி விமான நிலையத்தை முற்றுகையிடுவதற்காக பேரணியாக சென்றனர். மாநகராட்சி நகராட்சிக்கு தேர்தல் வந்தால் திமுக டிஸ்டிங்ஷனில் தேர்ச்சி பெறும் என எதிர்க்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்தார். ஆளுநர் உரை மீதான விவாதத்தில் பேசிய காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவர் ராமசாமி, உள்ளாட்சித் தேர்தலில் கட்சிகள் பெற்ற வாக்கு சதவீதம் குறித்து முதலமைச்சர் குறிப்பிட்டு பேசியதை சுட்டிக்காட்டினார். இதற்கு பதிலளித்த முதலமைச்சர், நாடாளுமன்ற தேர்தலில் லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதாக எதிர்க்கட்சிகள் தெரிவித்து வந்ததாகவும், ஆனால் உள்ளாட்சித் தேர்தலில் நிலைமை தலைகீழாக மாறியுள்ளதைத்தான் புள்ளி விபரத்துடன் சொன்னதாக விளக்கினார். வெற்றி பெற்று வந்தால் யார் நல்லா செய்வார் என்பதற்காக தேர்தல், அண்மையிலே நடைபெற்ற தேர்தல் விக்கிரவாண்டி, நாங்கள் இரண்டு சட்டமன்ற தேர்தலிலும் உங்கள் வசம் இருந்தது 2016, அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வசம் பெறப்பட்டது. 45,000 வாக்கு வித்தியாசத்தில் விக்கிரவாண்டியில் வெற்றி பெற்றோம். நாங்கள் 34,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றோம். நான் ஏற்கனவே சொன்னதை போல, ஆமாம், நாங்கள் நீங்கள் தான் உங்கள் எதிர்க்கட்சி தலைவர் கூட சொன்னார், 144 ஓட்டு எம்பியில் நாங்கள் இப்போ 2,900 வாக்கு வித்தியாசத்தில் அதே நெடுங்குளத்தில் நீங்கள் அங்கே ஜெயிச்சிருக்கிறோம். அப்படின்னா எந்த அளவுக்கு வளர்ப்புறீன்னு பாருங்கள். நாடாளுமன்ற தேர்தலில் என்னுடைய சொந்த கிராமத்தில் நீங்களுடைய வாக்குறுதி கொடுத்தீங்க. அந்த என்னுடைய பகுதி பூரா பாசனம் பெறுகின்ற பகுதி, ஆற்று பாசனம், கால்வாய் பாசனம், விவசாய கடன் பூரா தள்ளுபடி செய்யணும்னு சொல்கிறீங்க, நகை கடன் பூரா தள்ளுபடி செய்யணும்னு சொன்னாங்க. அத்தனை விவசாயிகளும் உங்கள் பக்கம் சாஞ்சாங்க. ஆனால் இந்த தேர்தலில் உண்மை வெளித்து விட்டது, உண்மையை புரிந்து கொண்டார்கள். பின்னர் பேசிய ஸ்டாலின், மீதமுள்ள 9 மாவட்டம் நகராட்சி மாநகராட்சிக்கு தேர்தல் நடந்தால் திமுக டிஸ்டிங்ஷனில் தேர்ச்சி பெறும் என்றார். இதற்கு பதிலளித்த முதல்வர், எஞ்சியுள்ள 9 மாவட்ட உள்ளாட்சித் தேர்தலில் அதிமுக மகத்தான வெற்றியை பெறும் என்றார். சிஏஏவிற்கு எதிராக போராடியதால் தாக்கப்பட்ட JNU மாணவர்களை திமுக MP கனிமொழி நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். JNU மாணவர் சங்க தலைவர் ஐஷே கோஷிடம் தாக்குதல் நடந்த இரவில் என்ன நிகழ்ந்தது என்பதை அவர் விளக்கமாக கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பல்கலைக்கழக துணைவேந்தரை மாற்ற வேண்டும் என்பதே தாக்கப்பட்ட மாணவர்களின் கோரிக்கை என்றார். தாக்குதல் நடத்தியது யார் என்று தெரிந்தும் அவர்களை அரசு கைது செய்யாமல் இருப்பது கண்டனத்திற்குரியது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். எங்கேயுமே வந்து ஒரு மாற்றம் என்பது மாணவர்களுடைய புரட்சியிலிருந்துதான் வரக்கூடிய ஒன்றாக இருக்கும். அதனால இந்த அரசாங்கம் மாணவர்களை அடக்கிவிட்டால், மாணவர்களை அச்சுறுத்தி விட்டால் எல்லாத்தையுமே அடக்கிட முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் அவர்கள் மாணவர்களை தொடர்ந்து தாக்கி கொண்டிருக்கிறார்கள். மாணவர்கள் தாக்கப்படுகிறார்கள் என்றால் நிச்சயமாக அது அதோடு நிற்கப்போவது இல்லை. இது ஒரு மிகப்பெரிய புரட்சியாக மாறக்கூடிய ஒரு சூழலை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. காட்டுத்தீயால் பாதிக்கப்பட்டுள்ள ஆஸ்திரேலியாவில் சுமார் 10,000 ஒட்டகங்களை சுட்டுக் கொல்ல முடிவெடுக்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவில் கட்டுக்கடங்காத காட்டுத்தீ பரவி வரும் நிலையில் அந்நாட்டின் தெற்கு பகுதியில் கடுமையான தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டு வருகிறது. இந்நிலையில் அங்குள்ள ஏராளமான ஒட்டகங்கள் குடியிருப்பு பகுதிகளுக்கு வந்து தண்ணீரை குடித்துச் செல்வதாகவும், இதனால் பொதுமக்களுக்கு போதுமான நீர் கிடைக்கவில்லை என கூறப்படுகிறது. மேலும் ஒட்டகங்களால் பொதுமக்களுக்கு பல்வேறு இடையூறுகள் ஏற்படுவதாக புகார் எழுந்ததை அடுத்து சுமார் 10,000 ஒட்டகங்களை பிடித்து அவற்றை சுட்டுக் கொல்ல அந்நாட்டு அரசு முடிவெடுத்துள்ளது. தற்போது ஆஸ்திரேலியாவில் சுமார் 10,00,000 ஒட்டகங்கள் இருப்பது குறிப்பிடத்தக்கது. சீனாவில் நடைபெறும் 34வது பனிச்சிற்ப போட்டிக்கு சிற்ப கலைஞர்கள் தயாராகி வருகின்றனர். சீனாவின் ஹார்பின் நகரில் பனிச்சிற்ப கண்காட்சி நடைபெற்று வருகிறது. ஆண்டுதோறும் நடைபெறும் இந்த விழாவில் பனிச்சிற்ப போட்டியும் நடத்தப்படுகிறது. சீனா, அமெரிக்கா, ரஷ்யா உள்ளிட்ட பல நாடுகளிலிருந்து 60 கலைஞர்கள் இதில் கலந்து கொள்கின்றனர். சோங்குவா நதியிலிருந்து பனிக்கட்டிகளை கொண்டு வந்து அவர்கள் சிற்பங்களை உருவாக்கி வருகின்றனர். கரூர் மாவட்டத்தில் காவிரி ஆற்றங்கரையோருக்கான